வெல்கம் டு எஸ்எஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எரவிக்குளம் நேஷ்னல் பார்க். நாங்கள் போன வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். எரவிக்குளம் நேஷ்னல் பார்க் எங்கே இருக்குது அப்படின்னா, கேரளாவில் முன்னாரில் தான் இருக்குது. இதுதான் அந்த பார்க்கோட என்ட்ரன்ஸ். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து என்னென்னா, இதான் டிக்கெட் கவுண்டர். நான் வரும்போதே எடுத்தேன், அதனால் ஆளே இல்லை. இந்த டிக்கெட் கவுண்டரில் ரெண்டு கவுண்டர் தனித்தனியாக செப்பரேட்டாக அவங்களே வச்சுருக்காங்க. ஒன்று என்னென்னா ஆன்லைன் டிக்கெட்டு, இன்னொன்று ஆஃப்லைன் டிக்கெட்டு. நீங்கள் போகிற மாதிரி இருந்தீங்கன்னா ஆன்லைன்லேயே புக் பண்ணிட்டு போயிருங்க. ஏன்னா ஆஃப்லைன் டிக்கெட் கவுண்டரில் வந்து சரியான கூட்டமாக இருந்துச்சு. நாங்கள் ஆன்லைன்லேயே எடுத்துகிட்டு போயிட்டனால நாங்கள் சீக்கிரம் வந்து போயிட்டோம். ஆன்லைனில் எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 200 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க, குழந்தைங்களுக்கு வந்து 150 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க, அப்புறம் கேமரா அப்புறம் இதுக்கெல்லாம் தனியாக சார்ஜ் பண்ணுறாங்க. பட் அந்த இதெல்லாம் வந்து அவங்க அவ்வளோக்கா செக் பண்ணலை. நீங்கள் கேமரா எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருந்தால் கூட, நீங்கள் டிக்கெட்டு எடுக்காமலே போனால் கூட யாரும் கண்டுக்கல. இங்கே என்ன ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நில்கிரி தார் தான் ஃபேமஸ். நில்கிரி தார்னால் வேறு ஒன்றும் இல்லை, தமிழில் வரையாடுன்னு சொல்லுவாங்க. ஆடுலேயே ஒரு டைப் ஆடு தான் இது. வந்து இந்த மாதிரி 4000 அடிக்கு மேலே மலைக்கு மேலே மட்டும்தான் வாழும். இதுதான் ஸ்டேட் அனிமல் ஆஃப் தமிழ்நாடுன்னு சொல்லுவாங்க. இங்கே பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ், பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே நல்லா இருக்குது. இந்த பாயிண்ட் வரைக்கும் தான் நம்மளோட ஓன் வெஹிக்கிளில் போக முடியும். இதுக்கப்புறம் மலைக்கு மேலே இங்கே ஈச்சர்ஸ் நிறுத்தி வச்சுருக்காங்க இல்லையா, இதில் அந்த ஃபாரஸ்ட் அஃபீஷியல்ஸ் தான் நம்மளை மேலே கூட்டிகிட்டு போவாங்க. இதுக்குன்னு தனியாக சார்ஜஸ் இல்லை. இந்த மாதிரி போலீஸஸ் வந்து நிறைய இடத்துல அங்கங்கே நம்மளை கண்காணிச்சிட்ருப்பாங்க. இந்த ஏரியாவை வந்து ஷோலா ஃபாரஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஷோலா ஃபாரஸ்ட்னால் வேறு ஒன்றும் இல்லை, மான்சூன் அப்போ பெய்கிற மழையை ரீடைன் பண்ணி வச்சுக்கும். வருஷம் ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து கீழே அனுப்பும். இதுதான் வந்து அந்த நில்கிரி தார். நான் பார்க்கல, நீங்கள் நான் போகிறப்ப எதுவுமே இல்லை, நீங்கள் போகிறப்ப இருந்தால் பாருங்கள். அதுக்கப்புறம் இங்கே ஜெயின்ஸ் குரலும் ஃபேமஸாக இருக்கும். நான் ஆனால் ஜெயின்ஸ் குரல் பார்த்தேன். ஜெயின்ஸ் குரல்னால் வந்து அணில் தான். அணிலே வந்து கொஞ்சம் மொரட்டை அணில் மாதிரி இருக்கும், காட்டு அணில் மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் பெருசாக அந்த பின்னாடி அந்த 3 கோடு ஸ்ட்ரோக்ஸ் எல்லாம் வந்து நல்ல திக்காக இருக்கும். டைமிங் பார்த்திங்கன்னா காலையில் 8 AM சாயந்தரம் 4 மணி வரைக்கும் இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு மேலே போயிட்டீங்க அப்படின்னா எவ்வளோ நேரம் வேணாலும் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அங்கே எந்த டைம் ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. இப்போ நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு டிக்கெட் கவுண்டர்லேருந்து அந்த சைடு போனீங்கன்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸர் நின்று டிக்கெட்லாம் செக் பண்ணிவிட்டு நம்மளை ஈச்சரில் அனுப்பிடுவாங்க, ஏற்றி விட்ருவாங்க. அந்த ஈச்சர் வந்து இந்த மேலே வந்து நம்மளை கூட்டிகிட்டு போய் அங்கே ஒரு பாயிண்ட் இருக்கும், அங்கே விட்டதுக்கப்புறம் நம்மளாக நடந்து மேலே போய் நல்லா சுற்றி பார்க்கலாம். அந்த ஈச்சரில் போகிறப்ப அந்த சைடில் வந்து வியூ வந்து ரொம்ப செமையாக இருக்கும், ஒரு விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும். அது அப்படியே கண்ணுக்கு குளிர்ச்சியாக பச்சை பசேல்னு ரெண்டு சைடும் டீ பிளான்டேஷன்ஸ், சில்லுன்னு காற்று, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அது. நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த பார்க்குக்கு போய் அதை என்ஜாய் பண்ணுங்கள். ஒன்ஸ் நம்ம மேலே போயிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துலையும் நம்மளுக்கு ரெஸ்ட்ரூம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, காஃபி ஷாப் இருக்குது. அப்புறம் இவங்களே வந்து ஒரு மியூசியம் மாதிரி, இந்த எரவிக்குளம் நேஷ்னல் பார்க்கை பற்றி ஒரு மியூசியம் மாதிரி இது பண்ணியிருக்காங்க. அதையும் மிஸ் பண்ணாமல் எல்லாம் உள்ளே போய் பாருங்கள். அந்த ஹிஸ்ட்ரி எல்லாமே அங்கே போட்டிருக்காங்க, அதை படித்து பாருங்கள். எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுவும் இல்லாமல் அங்கே மேலே வந்து சாக்லேட்ஸ்லாம் இவங்களே ப்ரிப்பேர் பண்ணி ஒரு குட்டி ஷாப் மாதிரி அங்கேயே இருக்குது. நீங்கள் எதாவது பர்ச்சேஸ் பண்ணுறதுனா கூட பர்ச்சேஸ் பண்ணலாம். பிப்ரவரி மந்த்தும் மார்ச் மந்த்லேயும் டூரிஸ்ட்டுக்கு இங்கே அலோடு இல்லை, க்ளோஸில் இருக்கும் பார்க்கு. ஏன்னா அது ப்ரீடிங் சீசன்னு சொல்கிறாங்க. நம்மலாம் போனால் அவங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும்னு டூரிஸ்ட்டுக்கு அலோடு இல்லாமல் இருக்குது. இது வந்து ராஜமலா நேஷ்னல் பார்க்குன்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து இது வைல்டு லைஃப் சேஞ்சுரியாக இருந்துச்சு. இப்போ கவர்மெண்ட் வந்து 1978 இதை நேஷ்னல் பார்க்காக அப்கிரேட் பண்ணிட்டாங்க. நம்ம ஸ்டேட் அனிமல் நீல்கிரி தார் வந்து என்டேஞ்சர் ஸ்பீசிஸாக இருக்குது, அப்படின்னா அழிந்து வரும் இனத்தில் இருக்குது. ஸோ நம்ம போனோன்னா அதை ரொம்ப தொல்லை பண்ணாமல் தூரமாக நின்று வேடிக்கை பார்த்துட்டு வர்றது நல்லது. இதுதான் வந்து நீல குறிஞ்சி பூ. இது வந்து இந்த எரவிக்குளம் நேஷ்னல் பார்க்கில் 12 இயருக்கு ஒன்ஸ் வந்து பூக்கும். லாஸ்ட்டாக 2018 பூத்திருக்கு, நெக்ஸ்ட்டு வந்து 2030 தான் பூக்கும். யோசிச்சு பாருங்கள், சும்மாவே இவ்வளோ அழகாக இருக்கே, இந்த மாதிரி ஒரு ஃபுல்லாக மலை ஃபுல்லாக ஒரு வயலட் கலரில் இருந்தால் பார்க்க எவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நம்ம 2013 எல்லோரும் போய் அதை பார்க்குறோம்.
இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எரவிக்குளம் நேஷனல் பார்க் ட்ரிப் ஓவர். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.